வணக்கம். ஒருவளே ஒரு முக்கியமான செய்தி ஒன்று. கிளிநொச்சி பிரம்பனாந்தாறு மகா வித்தியாலயத்தில் காப்போத உயர்தரத்தில் கல்வி கற்கின்ற பவான் பனுசா அப்படின்ற 19 வயது மாணவி வந்து உயிரை மாய்த்திருக்கிற சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இந்த சம்பவத்தால் அந்த பகுதி மக்களை வந்து பெரிய சோகத்தில் ஆழ்த்தியிருக்கின்றார்கள். மாணவியின் இந்த முடிவானது கல்வி கற்கின்ற சக மாணவர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியிலையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. குறித்த மாணவியின் இடங்கல்களை கல்வி கற்கின்ற சக மாணவர்கள் மற்றும் உறவுகள் வந்து மிகுந்த கவலையோட சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்து வருகிறார்கள். அண்மை காலங்களில் தாயக பிரதேசங்களில் வந்து தற்கொலைன்றது வந்து ஏதோ ஒரு ஷாப்பிங் பேக் பார்க்குற மாதிரி அவ்வளவு ஈஸியாக நடந்துடுறது. எதுக்கெடுத்தாலும் தற்கொலை, அம்மா திட்டினா தற்கொலை, அப்பா திட்டினா தற்கொலை, லவ் பண்ணினா தற்கொலை, லவ் பண்ணலன்னா தற்கொலை, வாங்கி கேட்டது வாங்கி தரலன்னா தற்கொலைன்னு சொல்லி ஒரு இவ்வளவு பெரிய தேசம் இவ்வளோ பெரிய போருக்குள்ளே இருந்துட்டு வந்தது ஏதோ என்னவோ ஒரு உளவல சிக்கல்கள் தொடர்ந்துங்கிற சமூகத்தில் இருக்கிறது தான் வந்து இதற்குரிய காரணம். வேணும்னு சொன்னால் நாங்கள் எல்லாருமே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் வாழ்வணும் மட்டும் தான் இந்த உலகத்தில் நினைப்பாங்க. ஆனால் எங்கெண்ட சமூகத்தில் மட்டும் ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொன்னால் டக்குன்னு சாவம்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இளம் தலைமுறையில் ஒரு 16 25 வயசுக்குள்ளே ஏற்பட்ட அந்த மாணவ மாணவிகள் தான் இளைஞர்கள் தான் வந்து பெருமளவு இந்த முடிவு எடுக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் வந்து முந்தி மாதிரியும் இல்லை. முந்தி மாதிரி சொன்னால் அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து ஒரே வீட்டில் ஒரே நேரத்தில் இருப்பாங்க, எல்லோரும் ஒரே குறிப்பிட்ட நேரம் எல்லாருமே இருப்பாங்க. என்னது தான் தோட்ட வேலையை இந்த வேலையெல்லாம் சேர்ந்து தான் செய்கிறது, எல்லாம் சேர்ந்து இருக்கிறதால அது அந்த சேர்ந்துருக்கிற 5 பேருக்குமே பாதுகாப்பு. இப்போ அப்படி இல்லை. இப்போ அப்பா ஒரு திசை, அம்மா ஒரு திசையில், பிள்ளை இன்னொரு திசையில், தம்பி தங்கச்சி மாதிரி இன்னொரு திசைன்னு சொல்லி அந்த குடும்பமே வந்து எல்லாமே பிரிபட்டு தானே. இங்கே எல்லாமே தனித்தனி மனிதர்களாக இருக்கிறார்கள். இப்போ அப்படி இருக்கிறதால வந்து நீங்கள் தனி மனிதராக பலமாக இருந்தால் மட்டும்தான் இப்போ இருக்கிற உலகத்தில் வந்து உங்களால் வந்து சீவிக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் அது ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து உங்களை அடித்து விழுத்திடும், இல்லைன்னா உங்களை போட்டு தள்ளிடும். அதுதான் இப்போ இருக்கிற உலகம். அப்போ இப்போ இருக்கிற உலகத்துக்கு ஏற்ற மாதிரிய நாட்கள் தான் வந்து செவ்வாய் ஒன்றும் மற்றாக்கள் வந்து இப்படித்தான் இப்படி போகணும், இல்லைன்னு சொன்னால் ஒரே டென்ஷன் டிப்ரெஷன் சொல்லி புலம்பி தள்ளிக்கொன்று இருக்க வேண்டியதுதான். இது சம்பந்தமான மேலதிக கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். நன்றி.